வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பிளான்ட் பெரிய கத்திரிக்காயை வச்சு ஒரு வறுவல் செய்ய போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். இது நம்ம எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. நான் பெரிய கத்திரிக்காய் என்ன சொல்வேன், இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கிடுவோம். இந்த இதில் இருந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கிடுவோம். முதல்ல வந்து இதுக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன், 4 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 5 பட்டவத்தல் எடுத்துருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு கூட 7 பட்டவத்தல் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு எடுத்துருக்கிறேன், அன்னாசிப்பூ, 2 ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன், ஒரு பட்டை, ஸ்டாரு, ஒரு மராட்டி முக்கு கண்டிப்பாக வேணும். இதையும் வந்து லைட்டாக லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கிடுவோம். 6 பட்டவத்தலை முதல்ல வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் லேசாக வதங்கினா போதும். கருகிருச்சுனா டேஸ்ட் மாறிடும். இந்த கத்திரிக்காயை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரசம் சாதம், தயிர் சாதத்தை நல்லாயிருக்கும். இப்போ மழை மேகமாகவே இருக்குது, இந்த டயத்தில் வந்து தயிர் சாதத்து கூட தொட்டுக்கலாம். ஆனால் தயிர் சாதம் வேண்டான்னு சொல்லிட்டு ரசம் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேட்சாக வந்து இந்த கத்திரிக்காய் வறுவல் வறுக்கிறேன். வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு 4 படம் இருக்கணும், இந்த பவுடர் இருக்கணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கோங்க. நம்ம உடனே செய்ய போகிறோம்ன்றதுனால கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி நான் வறுத்துக்கிறேன். நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து பட்டை, அன்னாசிப்பூ, மராட்டி முக்கெல்லாம் எடுத்து வச்சோம்ல, அதை லேசாக வறுத்துக்கிடுவோம். அதே எண்ணெயில் வறுத்துக்கிடுவோம். வச்சுருக்க மிளகையும் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். மிளகாப்பிடி மட்டும் போட்டு வறுக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க. இல்லை, இதில் இந்த மாதிரி வறுத்து பாருங்களேன், கறி வறுவல் மாதிரி இருக்கும், சுக்கா வறுவல் மாதிரி இருக்கும். இந்த மராட்டி முக்கு, பட்டை கிராம்பு, அன்னாசிப்பூலாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுவல் முக்கியம்ன்றதுனால உங்களுக்கு தனியாக காமிச்சிட்டு இப்போ வறுக்கும் போதும் நான் காமிக்கிறேன். வந்து வந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். வெள்ளைப்புண்ணு எடுத்துருக்கேன், அதை தனியாக எடுத்து வறுத்துக்கலாம். 2 நிமிஷத்தில் இது இதாயிரும், ஃப்ரை ஆயிரும். எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆறவும் மிக்சியில் கொடுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப லேசாக கட் பண்ண வேணாம், இந்தளவு கனமாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்ல பெரிய பெரிய சைஸாக எல்லாத்தையுமே வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை காய் தேவைப்படுதோ அத்தனை காயத்தை முடிக்கோங்க. அதளவு இந்த பொடி பவுடரை வந்து மிளகா, கிராம்பு இதெல்லாம் வந்து கூட்டிக்கோங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி இந்தளவு போட்டால் போதும். கொஞ்சம் உப்பு இதிலே போட்டுக்கிடுவோம், பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துருந்துறேன். நைஸாக அரைச்சி எடுத்தால் போதும். அரைச்சி எடுத்த விழுதோடு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காயை, இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து லேசாக காய வச்சுக்கிடுவோம். காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீன் பொரிப்போம்ல அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்தளவு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பெரிய பேனாக இருந்தால் மொத்தமாக போட்டுக்கலாம். 3 போட்டிருக்கேன், நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் லேசாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் பிஞ்சிரும். இப்போ திருப்பி விடக்கூடாது, நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்குருவோம். பார்த்தீங்களா, நல்லா இருக்கும். இந்த இது வாழைக்காய் இதிலெல்லாம் வறுக்கிறத விட இந்த இது கறி வறுவல் மாதிரி நல்லா இருக்கும். போட்டுக்கலாம், நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். எப்படி இருக்க வருங்க, கத்திரிக்காய் வறுவல்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஃப்ரையாகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்கப்பா. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா தக தகன்றிருக்கு, நல்லா இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் வறுவல்னே சொல்ல முடியாது. நல்லா பெரிய கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கோங்க. இத்தனைக்கு நான் மெல்லிசாக தான் வெட்டியிருக்கிறேன், பியவே இல்லை, நல்லா வந்திருக்குது. மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கறி வறுவல் மாதிரியே இருக்குது. கத்திரிக்காய் வறுவல், கறி வறுவல் பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.